ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு வந்து டே த்ரீ. ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு எங்கெல்லாம் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மால் ஆஃப் எமிரேட்ஸில் ஸ்னோ வேர்ல்டுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு அங்கே ஒரு இருக்கக்கூடிய இடம். அதுக்கப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை கார்டன், மிராக்கிள் கார்டன், அதுக்கப்புறம் மால் ஆஃப் எமிரேட்ஸில் வந்து ஷாப்பிங்க்கு வேண்டி கொஞ்சம் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் நாங்கள் போகிறோம். ஸோ எல்லாருமே ரெடி ஆயாச்சு. குட்டீஸ் பாருங்கள், மகா வந்து நேத்து அவளுக்கு வாங்கின அந்த பார்பியை வச்சு மகாவும் மஹியும் விளையாடிட்டுருக்காங்க. மஹி காணி, ஹாய் செல்லு. மகா ஓகே. ஸோ குட்டீஸ் ரெடி ஆயிடுச்சு, சதீஷ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நாங்கள் கிளம்புனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீ துபாய் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. ஆமாம், எங்களுக்கு இந்த ஹாய் இந்த ஸ்கீ இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சப்போஸ் ஃபுல் பேக்கேஜ் போடல அப்படின்னா, தொப்பி, கிளவுஸ் கொடுக்குறாங்க, சாக்ஸ் வேணா சாக்ஸு, எதாவது எதுனாலும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா நாங்கள் இங்கே வாங்குறோம். நீ தொப்பி வை, டேய் தொப்பி வை. தெரியாதுன்னு நினைக்கிறேன், தெரியும் நினைக்கிறேன். ஆமாம், ஸோ இங்கே இந்த பாப்ஸில் ரைடுக்கு போகிறாங்க. ஸோ இந்த சருக்கு வந்து பனி ஃபுல்லாக இப்படி இருக்கு பாருங்க, இப்படி போய் அப்படி போய் அடி. யா, பெரிய ரைடு. சாட்லி மஹி போக முடியாது, ஏன்னா மஹி 1 மீட்டர் இல்லை. மஹி மஹி குட்டி 1 மீட்டர் ஹைட் இருக்கணும், மஹி இல்லாததுனால போக முடியாது. மகா எந்திக்க கூடாதுன்னா போவா பாரு, அது கிட்ட போய் நின்று பாரு. இங்கே இல்லை, இங்கே இந்த சைட் நின்று பாரு. ஆனால் அக்கா போகிற பாரு. ஃபோனை கொடு, போட்டுரு ப்ரோ. அது கீழே கம்பி இருக்கும் பாரு. போவா, கீழே வா, கீழே வா, காலை நீட்டி வை. நம்மளே ஏறலாமா, சின்ன பிள்ளைகளுதா? சரிக்கலாம், அப்படியே இறங்கு, அப்படியே இறங்கு. இப்போ -4 டிகிரி கேட்டியா? செல்லாத்தா மாரியாத்தா. அஞ்சு மிட்டாய் பார்த்த கதை தான். பேக்ரவுண்ட் பாட்டு போடாண்டமா, மலர்களை பாட்டு. அப்படிதான் யாமங்களே. போ யார், நீ இதில் போ, இந்த குட்டியில் போ. நான் அம்மா வரட்டும், கதை சாத்திரு, தள்ளாத தள்ளாத, கதை தொடக்கூடாது. மகி உட்காந்துருக்கா. மகா போறியா? நீ போறியா? கூட போலாமா? இல்ல இல்ல, ஒரு 1 பை 1. ஓகே,
அப்ப நீ கட்டி போ வா இல்ல நான் இதுல போல நான் நான் போறேன் ஜஸ் ஜம்ப் அம்மா அத நான் ஏ நின்னு நின்னு இங்க நீங்க இங்க நீங்க கரையல நான் தான் நான் நீ போ அடுத்து நான் போறேன் இங்க நீங்க வா மிக்கி இங்க வா அப்ப பயமா இல்ல அதான் அதான் நீ யார் நீ நல்ல கத்து சோ இது வந்து துபாயில இருக்கக்கூடிய குளோபல் வில்லேஜ் ஸோ இங்கே வந்து எத்தனையோ கண்ட்ரி வந்து கண்ட்ரியோட இது வந்து இங்கே ஒரு இடத்துல ஸோ திங்ஸும் சரி எல்லாமே ஷாப்பிங் எல்லாமே இருக்குது இங்கே வரங்க லிபர்ட்டி இருக்குது ஆ அதுக்கப்புறம் இங்கே பூர்ஜ் கலிஃபா ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா நாட்டில் உள்ள பிரமிடு என்னதுடா இருக்கு ஸோ இப்போ வந்து மஹி வந்து இங்கே டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் அந்த ஏமாத்துவாங்க தெரியுமா ஒரு ஐஸ்கிரீம் தர்றது மாதிரி தந்துட்டு தராம அது நாங்கள் மஹிட்டு ட்ரை பண்ண போகிறோம் மஹிக்கு குருதா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்காங்க இங்கே சதீஷ் வந்து நாங்கள் இப்போ அந்த டர்க்கிஷ் இதுக்குள்ளாடி இருக்கோம் ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக ஆத்தென்டிக்கான டர்க்கிஷ் டிலைட்டு டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஐட்டம் டர்க்கிஷ் கடை எல்லாமே இருக்குது சதீஷ் வந்து இங்கே வந்து மசில்ஸ் இருக்குல்ல அந்த கடை பார்த்தாங்களா அதுலேருந்து மசில்ஸ் வந்து ஒரு பிளேட் வாங்கியிருக்காங்க ஸோ இப்போ அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க ஸோ இது ஆக்சுவலி அந்த ரைஸ் எல்லாம் ஸ்டஃப்டு மசில்ஸ்னு ஒரு ரெசிபி ஒன்று காஃபி குடிக்கணும் காஃபி எனக்கு வேண்டாம் எப்படி சாப்பிடணும் சும்மா அப்படி சும்மா அப்படி சாப்பிடணும் ஸோ ரைஸ் அதெல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி வைப்பாங்க ஸோ எனக்கு வந்து நம்ம சீ ஃபுட் அந்த அளவுக்கு இஷ்டம் கிடையாது உனக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கா ஸ்டஃப்டு மசில்ஸ் நான் ஆக்சுவலி இது எப்படி இருக்குமோ நீ சாப்பிடுவியோ என்னவோ நினச்சேன் நல்லா இருக்கா நல்லா உனக்கெல்லாம் பிடிக்காது எப்படி ஃபிஷியாட்டு தானே மசில்ஸே யூஷுவலாகவே அதுக்கு ஒரு ஸ்மெல் உண்டு தெரியுமா நான் வந்து இங்கே ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறது வந்து அந்த டர்க்கிஷ் கனாஃபே அதுக்கப்புறம் பக்லாவா இந்த ரெண்டும் கண்டிப்பாக சாப்பிடுவேன் ஸோ அதனால் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்ருக்கேன் அப்புறம் பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணுறேன் ஸோ இங்கே டர்க்கிஷ் காஃபி அங்கே வந்து என்னெல்லாமோ பர்ஃப்யூம் எல்லாம் இருக்குது
ஸோ அப்படியே ரவுண்ட் அடிப்போம் நம்ம. சதீஷோட ஃபேவரட்டு பாயில்டு செஸ்னட்ஸ். சதீஷ் வந்து ரஷ்யாவில் வந்து இதை சாப்பிட்டுட்டு வந்து ஒரு நட்டு சாப்பிட்டேன் பார்த்துக்கு அவிச்சு தந்தான் அவிச்சு தந்தான்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதுதான் இது பாயில்டு செஸ்னட்ஸு. இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து இந்த பார்பி டால் ஒரு ஸ்கூட்டர் ஓட்டின மாதிரி ஒரு டாய்னு நினைப்பீங்க நீங்கள். ஆனால் இங்கே சாக்லேட் இருக்குது. இப்போ நாங்கள் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எப்படி தான் இருக்கும், ஒயிட்டும் பிங்க்கும் உள்ள சாக்லேட்ஸ் பார்த்தீங்களா, ஹார்ட் ஷேப்டு ஹார்ட் ஷேப்டாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ நான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் லைட்டாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவீங்கன்னு. நான் வந்து ஸ்ட்ரைட்னிங் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த இடம் மட்டும் ரொம்ப புஃப்னு இருக்கும். ஸோ ரொம்ப டீப்பாக எனக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும்னு இல்லை, ஓரளவுக்கு இந்த இடத்த ஃப்ளாட் பண்ணாலே அந்த லுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி ஹேரும் வால்யூமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து எப்படி பண்ணுவேன்னு மட்டும் காணிக்கிறேன், என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன்னு. ஸோ ஹீட் ப்ரொடெக்ஷன் மிஸ்ட்னு, இது வந்து இந்த டோனி அண்ட் கைன்னு பிராண்டில். ஸோ இது வந்து எதுக்குன்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது அந்த ஹீட் வந்து உங்கள் ஹேரை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. அதனால் அதுக்கப்புறம் நான் ரெண்டாட்டு பிரிச்சிட்டேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ எப்படி ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ஷன் எடுத்துட்டு, ஓகே இது என்ன பிராண்ட்னா ஃபிலிப்ஸ். ஸோ நீங்கள் வந்து நினைப்பீங்க ஏன் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ண வேண்டியதானே அப்படின்னு. எனக்கு வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரைட்னிங் நம்ம வந்து பின் பாயிண்ட் ஆகிட்டோம். ஸ்ட்ரைட்னிங்கோ ஸ்மூத்னிங்கோ பார்லரில் பண்ணோன்னா முடி வந்து இந்த கம்பி மாதிரி ஆகிடும், அது வந்து நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து ஸ்ட்ரைட் இங்கே வந்து எனக்கு எவ்வளோத்துக்கு தேவையோ நான் அவ்வளோத்துக்கு மட்டும் நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிப்பேன். எப்போவாது நான் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தானே பண்ணுவோம், அதை நல்லா பண்ணிப்பேன். ஸோ இது வந்து ஃபிலிப்ஸோட பிராண்டு ஸ்ட்ரைட்னரு. ஸோ இது அப்படியே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஸோ இது வந்து ஒரு செக்ஷனை வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஸ்ட்ரைட் ஆகிடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் ரஃப்பாக தான் பண்ணுவேன் பார்த்தீங்களா, நான் ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டேன், அப்படி மேலாப்பில் பண்ணி விட்டுருவேன். அதுவே நல்ல ஸ்ட்ரைட்னராக தான் இருக்கும். ஸ்ட்ரைட்னிங்காக நல்லா பெரிய ப்ரொஃபஷனல்லாம் கிடையாது, இதில் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் நான் பண்ணுவேன். ஓகே. ஸோ பாருங்கள், ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டேன். ஸோ இன் ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஸோ இப்போ எங்கே பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, துபாய் ஃப்ரேம்னு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஃப்ரேமு, துபாயோட ஹோல் வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓல்டு துபாய், நியூ துபாய், மாடர்ன் துபாய் எல்லாமே. ஸோ இதுலேருந்து லிஃப்ட்டு மேலே வரைக்கும் போகுது, அப்புறம் அங்கே நம்ம நடக்கணுமா, அப்புறம் திருப்பி இங்கேருந்து லிஃப்ட்டு கீழே வரைக்கும். இவ்வளோ பெருசாக இருக்குது, அங்கே ஃபுல்லாக கோல்ட் பிளேட்டட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சதீஷ் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கோம். அது அங்கே சன்லைட் டைரெக்டாக படுதுல்ல. துபாய் ஃப்ரேம் துபாய் ஃப்ரேமை வந்து லைட்டாக அப்படியே உங்களுக்கு காணிக்கிறேன், இப்படியே மேலே எடுத்துகிட்டு போகலாம். எப்படி இருக்கு பாருங்க, அழகாக இருக்கு. அழகாக இருக்குன்னு சொல்கிறத விட ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருக்கு. Thank you.
போறோம் இருக்கலாம் இந்த பூதம் நம்ம வீட்ல இது வந்து கோல்ட் பிளேட்டட் தான் நினைக்கிறேன் தக 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 தகன்னு வெண்ணு ஸோ அங்கே ஒரு மியூசியம் இருந்துச்சு அந்த மியூசியம் முடிச்சுட்டு இப்போ வந்து இப்போ வந்து மேலே ஏறணும் இங்கே பாரு வியூ பாரு மெல்ல யா மகா பெரிய தைரியசாலி தான் கிட்டியா மகி போறியா மகி இருக்கிற இடத்த விட்டு அசைய மாட்டா ஆனால் சீரியஸாக சொல்கிறேன் என்னால் இதில் காலை கூட வைக்க முடியல அந்தளவுக்கு எனக்கு வந்து ஒரு ஜர்க்காகுது யூஸ்வலாகவே எனக்கு ஹைட்டுனாலே ரொம்ப பயம் எங்கள் ஊர் தொட்டில் பழத்தை கூட நான் கடந்தது கிடையாது சதீஷ் போ சதீஷ் நான் இங்கே ஃபுல்லாக நடந்து வீடியோ எடுக்க போகிறேன்னு சொன்னான் அங்கேருந்து இங்கே போ மகா ஒருத்தி மட்டும்தான் இதில் காலை வச்சு கிராஸ் பண்ணலாம் மகியை பாருங்க மகிப்பு பண்ணு நீ தைரியசாலி தான் ஒத்துக்கிறேன் நீ தைரியசாலி நான் ஒத்துக்கிறேன் நீ போ எங்க காலம் அங்க போய் நானே வீடியோ எடுக்க போறேன்னு எடுத்துட்டு போனேன் பண்ணு எனக்கு ஒரு வீடியோவாவது வேணும் பண்ணு அது அப்பா வர்றாரு கமான் சதீஷ் யூ கேன் டூ இட் சதீஷ் நான் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன் அங்க போச்சால இங்க அங்க யார் வேணாலும் போவாங்க இதுல நடந்து போங்க மகா என்னமோ பண்ணுவா இங்கேருந்து கிறுக்கு கிறுக்குன்னு கிறுக்குவா அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிதான மகா மகா குட்டி எதுக்கிட்ட நெல்லு இது ரியல் ஃப்ளவர்ஸா ஆர்டிஃபிஷியலா ஸோ பர்ச்சேசிங் வந்து போயிட்டுருக்கு பர்ஃப்யூம்ஸ் அண்ட் ஹேண்ட்பேக்ஸ் வாங்கணும் அதுக்கு வேண்டிய ஒரு கடைக்கு வந்துருக்கோம் நல்லாயிருக்கும் என்ன மகா நீ பாட்டிலை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லியா மகம்மா ஸோ இப்போ வந்து நாங்கள் அத்தர் ஸ்மெல்லிங் நடந்துட்டுருக்கு ஸோ இங்கே ஒவ்வொரு இதாக பிக் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது எனக்கு வாங்கியிருக்கேன் இது சதீஷ்க்கு இனி வீட்டில் எல்லாருக்கும் வாங்கணும் ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இங்கே உள்ள அந்த மீனா பஜாரில் இந்த கடையில் தான் நாங்கள் வந்து பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே வாங்கினோம் ஸோ இப்போ லஞ்சுக்கு வந்து இங்கே சங்கீதா ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் ஏன்னா எங்களுக்கு வந்து இந்தியன் ஃபுட்டு சாம்பார் சாதம் சாப்பிட்ணுன்னு சதீஷுக்கு வந்து இது வந்துடுச்சு
அதனால ஆசை வந்துருச்சு. தோசை இருக்காதுடா, லஞ்ச் டைம்ல ரைஸ் இருக்கும். சுட சுட சாம்பார் சாதம், மகி குட்டிக்கு மகா பூரி, எங்களுக்கு சாம்பார் சாதம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டெசர்ட் சஃபாரி. அதில் வந்து டூ பேஷிங், ஸோ இன்னைக்கு நைட் வரைக்கும் இங்கே தான். ஸோ அதுக்கு தான் வந்து லேண்ட் க்ரூசர் வண்டியில் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த சைட் வியூவை பாருங்க, ஃபுல் டெசர்ட் மண்ணு. Ready, Jude, Mahi, bye! சதீஷ் வராரு வராரு டர் டர் டர். ஸோ இதில் வந்து ஆக்சுவலி சிங்கிள் பைக் இருக்கு. இது நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது வந்து டபுள், ரெண்டு பேரும் உட்காந்துக்கலாம். அப்புறம் கார் இருக்கு. ஸோ கார் எடுக்கலாம்னு நினச்சா, அப்புறம் இல்லை தனியாக நானும் எனக்கும் ட்ரைவ் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சா, அதனால இப்படி அங்கே போகிறத பாருங்க. ஸோ ட்ரைவ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் டபுள் டபுளாக இருக்கோம். ஆமாம், அது டூட் பேஷன். ஆ வர்றாங்க வர்றாங்க. பாய், போலாமா ரைடு? நீ போ, நான் பின்னாடியே வரேன். ஸோ டூன் பேஷிங் முடிச்சுட்டு இங்கே ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட்டு வேண்டி வந்திருக்கோம். ஒரு கேப் செம்மையாக இருந்துச்சு டூன் பேஷிங். அப்பா இதெல்லாம் ஒரு லைஃப், ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ செம்மையாக இருக்கு. மகா ஒரே கத்து தான். இங்கே பாருங்க வியூவை பாருங்க, சுற்றி மண்ணு 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 மண்ணு, வேறு எதுவுமே கிடையாது. மணல் மேலே வானம். பாரு இங்க பாரு, இங்க வந்து பாத்துங்க. பயமே இல்லமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டோம் எங்களோட கேம்ப்புக்கு. ஸோ இது வந்து டெசர்ட் சஃபாரி கேம்ப். ஸோ இங்கே வந்து
எங்களுக்குன்னு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. அந்த சீட் வந்து ஸ்டேஜுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி. ஸோ பார்பிக்யூ டின்னர், டீ காஃபி, அதுக்கப்புறம் மெஹந்தி, அது எல்லாமே இருக்குது. எல்லாமே ஃப்ரீ ஆக்சுவலி. இது ஒரு பேக்கேஜ் மாதிரி. ஸோ இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இனி வந்து இங்கே டான்ஸ், பெல்லி டான்ஸ் அதெல்லாம் நடக்க போகுதான். பெல்லி டான்ஸா? ஆமாம், பேலே. பேலே இல்லைடா, பெல்லி. ஸோ மகாவை பாருங்க, மஹின்னா இருக்கா, மஹிகாணி. ஸோ இங்கே வந்து மேபி டெசர்ட்னால காலையில் வந்து சூடாக இருந்தாலும் நைட்டு என்ன மாதிரி குளிருதுன்னு நினைக்கிறீங்க? பயங்கரமாக குளிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பாடு ஓகேயா இருந்துச்சு, ரொம்ப ஓகேன்னா இல்லை.